வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். அமலாக்கத்துறை நடவடிக்கையால் பொதுத்துறை வங்கிகளுக்கு 15,183 கோடி ரூபாய் திரும்ப கிடைத்துள்ளதென்று மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் தெரிவித்துள்ளார். தமிழகம், புதுச்சேரி, ஆந்திராவில் புயலால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆறுதல் தெரிவித்துள்ளார். மீட்பு பணிக்காக சென்னைக்கு வரும் வழியில் உயிரிழந்த சுகாதார அலுவலரின் குடும்பத்திற்கு 10 லட்சம் ரூபாய் நிதியுதவி வழங்க முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் உத்தரவிட்டுள்ளார். மிக்ஸாம் புயல் இடைக்கால நிவாரணமாக 5,000 கோடி ரூபாய் அளிக்குமாறு பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் கடிதம் எழுதியுள்ளார். சட்டமேதை அம்பேத்கர் அவர்களின் 67வது நினைவு தினம் அனுசரிக்கப்படுவதையொட்டி நாடாளுமன்றத்தில் உள்ள அம்பேத்கர் அவர்களின் சிலைக்கு ஜனாதிபதி திரௌபதி முர்மு அவர்களும் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களும் மலர் தூவி மரியாதை செலுத்தினர். பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மாலத்தீவு அதிபரை சந்தித்தார். இன்று நடைபெற இருந்த இந்திய கூட்டணி கட்சியின் கூட்டம் ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மிக்ஸாம் புயலால் பாதிக்கப்பட்டுள்ள பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்டு வரும் மீட்புப் பணிகள் அனைத்தையும் நானே நேரடியாக கண்காணித்து வருகிறேன் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்துள்ளார். சென்னையில் டிசம்பர் 9 மற்றும் 10 தேதி நடைபெற இருந்த Formula 4 கார் பந்தயம் ஒத்திவைக்கப்படுவதாக தமிழக அரசு அறிவித்துள்ளது. மிக்ஸாம் புயலானது தெற்கு ஆந்திராவின் பாபட்லாவிற்கு அருகே தீவிர புயலாக கரையை கடந்தது. இன்று முதல் அனைத்து புறநகர் ரயில்களும் இயக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் மழை வெள்ளம் காரணமாக பால் பாக்கெட்டுகள் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ள நிலையில் இன்று முதல் இந்த பிரச்சனை இருக்காது என்று அமைச்சர் மனோ தங்கராஜ் அவர்கள் தெரிவித்துள்ளார். இன்று சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர், செங்கல்பட்டு ஆகிய மாவட்டங்களில் உள்ள பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. மிக்ஸாம் புயலால் சென்னை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதி மக்கள் தங்களது இயல்பு வாழ்க்கையை இழந்த நிலையில் நடிகர்களான சூர்யா மற்றும் கார்த்திக் இருவரும் மக்களுக்காக 10 லட்சம் ரூபாய் நிதியுதவி வழங்கினர். இன்று தமிழகம், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் ஆகிய பகுதிகளில் ஒரு சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை மையம் தெரிவித்துள்ளது. அதிமுக இடைக்கால பொதுச்செயலாளர் பதவியிலிருந்து தன்னை நீக்கியதை எதிர்த்து சசிகலா அவர்கள் தொடர்ந்த மேல்முறையீட்டு மனுவை தள்ளுபடி செய்து சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. திருச்சி ஸ்ரீரங்கம் அரங்கநாத சுவாமி திருக்கோவில் வைகுண்ட ஏகாதசி திருவிழாவை முன்னிட்டு வருகின்ற 23ஆம் தேதி உள்ளூர் விடுமுறை அறிவித்து அம்மாவட்ட ஆட்சியர் உத்தரவு பிறப்பித்துள்ளார். ஆவின் பால் பாக்கெட்டுகள் அதிக விலைக்கு விற்றால் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அமைச்சர் மனோ தங்கராஜ் அவர்கள் எச்சரித்துள்ளார். சென்னை மழை வெள்ளத்தில் சிக்கிய நடிகர் அமீர்கான் அவர்களும் நடிகர் விஷ்ணு விஷால் அவர்களும் மீட்கப்பட்டுள்ளனர். வேளச்சேரி பகுதியில் வெள்ளத்தால் பாதிப்புகளை சந்தித்த பொதுமக்களுக்கு அரிசி உள்ளிட்ட நிவாரணப் பொருட்களை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வழங்கினார். மழை வெள்ளத்தை கையாள்வதில் தமிழ்நாடு அரசு சிறப்பாக செயல்பட்டுள்ளது என்று அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் அவர்கள் பாராட்டு தெரிவித்துள்ளார். சென்னையில் 80% பகுதிகளில் மின்சார விநியோகம் மீண்டும் ஆரம்பமாகிவிட்டது என்று தலைமைச் செயலாளர் சிவ்தாஸ் மீனா அவர்கள் தெரிவித்துள்ளார். மிக்ஸாம் புயலால் பாதிக்கப்பட்ட சென்னைக்கு 5,000 கோடி ரூபாய் நிதியை மத்திய அரசு வழங்க வேண்டும் என நாடாளுமன்றத்தில் திமுக எம்பிக்கள் கோரிக்கை வைத்தனர். கோவை, மதுரை, திருச்சி உள்ளிட்ட தமிழ்நாட்டின் பல பகுதிகளில் இருந்தும் இன்று 1,500 தூய்மை பணியாளர்கள் சென்னைக்கு வரவழைக்கப்பட்டுள்ளனர். சென்னை மக்களுக்கு தேவையான நடவடிக்கைகள் துரிதகையில் செய்யப்பட்டு வருவதாக மேயர் பிரியாராஜன் அவர்கள் நடிகர் விஷால் அவர்களுக்கு பதிலளித்துள்ளார். செம்பரம்பாக்கம் ஏரியிலிருந்து திறக்கப்படும் உபரி நீரின் அளவு 3,822 கனஅடியாக குறைக்கப்பட்டுள்ளது. 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 280 ரூபாய் குறைந்து 1 சவரன் 46,520 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. அதேபோல் 1 கிராம் வெள்ளியின் விலை 81 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.